பாலாயிலு திருவோணமலை. இதே போன்று சாதித்த அவர்களுக்கு மீது அன்பாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் குற்றச்சாட்டை போட்டியிட ஒரு பின்தங்கிய பிரதேசத்தில் வாழுகின்ற ஒரு பிள்ளை. உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு மாவட்டம் என்பது எவ்வாறான ஒரு மாவட்டம். இலங்கையிலே பின்தங்கிய மாவட்டங்களில் அது ஒன்று. அது மாத்திரம் இந்துகா கணேஷ் அவர்களினுடைய இந்த கௌரவிப்புகளிலே இறைவனுடைய ஆசீர் நிறைவாக இருக்க வேண்டும். இறைவன் இவரையும் இங்கே இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசிக்கின்றேன். உண்மையிலேயே இவர்களுக்கும் முன் உதாரணமாக இருக்கிறார். தன்னுடைய உள்ளத்தில் ஏழும் என்ற அந்த எண்ணம் எப்பொழுது தங்கியிருக்குமோ அப்பொழுது அந்த பெண் நினைக்க வேண்டும், இந்த உலகத்தில் எந்த பெரிய ஒரு விடயம் வந்தாலும் அதை நான் சாதிப்பேன் என்ற அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்தில் தங்கியிருக்கும் என்றால் அவள் அனைத்தையும் சாதிப்பாள். வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு படிப்படியாக உயர்ந்த ஒரு நிலையிலே பாடசாலை மட்டத்திலே அல்லது அந்த பிரதேச மட்டத்திலே நடைபெற்ற போட்டிகளை வெற்றி கண்டு அதை தொடர்ந்து இவர் தெளிவாகி இருக்கின்றார். எனவே இலங்கை சார்பாக ஒருவர் செல்ல வேண்டும் என்று நான் திடீரென்று ஒருவரை தெரிவு செய்து அனுப்புவதில்லை. மாறாக இது போன்ற போட்டிகளை பங்கு பெற்று வெற்றி பெறுகின்ற சாதனையாளர்களை தான் எந்த ஒரு அரசாங்கமும் தெரிவு செய்து அனுப்பும். திருமலை துஷாந்தன் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அவரிடம் அந்த பெயர் மற்றும் ஒரு சிறப்புரை இடம்பெற இந்துகா கணேஷ் அவர்கள் தெரிவு செய்திருக்கின்ற தன்னுடைய துறை குத்துச்சண்டை ஒரு வீர விளையாட்டு. எங்களுடைய வரலாற்றிலே நாங்கள் வீர மங்கைகள் பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆண்டகை அவர்கள் சொன்னது போன்று இந்த ஓட்டப்பந்தயம் உயரம் பாயுதல் நீளம் பாயுதல் என்பவற்றை விட இவ்வாறான இந்த குத்துச்சண்டை போன்ற சில போட்டி நிகழ்ச்சிகளுக்காக தயார்படுத்தக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகள் அதிக அளவான பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிக அளவு செலவுகளும் இதற்கு உண்டு. அவருடைய கிராம பின்னணி பற்றி இங்கே பல பேர் சொன்னார்கள். ஆகவே அவ்வாறாக ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருந்து முளைத்து வந்த ஒரு மல்லிகையாக மேட்சுக்கு போகிறதுக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டு இருந்தேன். என்னென்னா நேஷனல் லெவலில் நான் பாக்ஸிங்கில் நிறைய மேட்ச் விளையாடி இருக்கிறேன், மெடல் வின் பண்ணியிருக்கிறேன். அந்த டைமில் யாருமே எங்களை தெரியாது.
எங்களோட முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்டில் வட மாகாணத்துலன்னு சொல்லி பாக்ஸிங் இருக்குது அப்படின்ற ஒரு துறையில் வந்து பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்கன்றதே யாருக்குமே தெரியாது. வட மாகாணத்துலேருந்து முதல் இந்த துறையில் இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு போனால் முதலாவது தமிழ் கேர்ள் வந்து நான் தான். அந்த இதில் பெருமையாக இருக்குது. என்னால் இந்த துறை வந்து வெளியில் தெரிய வந்திருக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இந்த மேட்சுக்கு போகிறதுக்கு நான் ஸ்பான்சர் கிடைக்காமதே கஷ்டப்பட்டேன். அந்த டைமில் அரசியல்வாதிகள்டையும் சரி இல்லை எனக்கு தெரியாதட்டையும் சரி நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். யாருமே செய்து தரையில் அந்த டைமில் லாஸ்ட்டாக நான் போகிறதில்லைன்ற ஒரு முடிவோடு தான் இருந்தேன். அதே போல் எங்களோட டீமில் வந்து பாகிஸ்தான் போகும்போது ஸ்ரீலங்காலேருந்து 12 பேர் போயிருந்தேன். அதில் வந்து 9 இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களும் 2 சகோதர மொழி பேசுகிறவங்களும் அநேகமாக எங்கட பக்கம் பார்க்க போனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இனம் மதம் மொழின்ற வேறுபாடு பார்க்குறது இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த மேட்ச் போகிற டைமில் தான் எல்லாருமே அறிமுகம் ஆகிக்கொண்டோம். அந்த 12 பேருமே இருந்தாலும் எங்களுக்கு இடையில் அந்த இனம் மதம் மொழி என்ற வேறுபாடு என்றைக்குமே இருந்ததில்லை. இங்கேருந்து போகும்போதும் சரி அங்கே போயும் சரி நிறையவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எல்லோரும். நான் சாதிக்க வேண்டியது நிறையவே இருக்குது. இதுக்கு அடுத்ததாக வந்து ஏசிய சாம்பியன்ஷிப் நடக்க இருக்குது, அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த விளையாட்டு வந்து எங்களோட ஸ்ரீலங்காவில் 68வது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள 68வது விளையாட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அந்த வகையிலே முதலாவதாக நான் அழைப்பது என்ன எந்த பேரால் வந்து இன்றைக்கி இப்படி ஒரு துறை இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அதோட முதலாவதாக இன்டர்நேஷ்னல் இந்த துறையில் வந்து இன்டர்நேஷ்னல்னு சொல்லி தமிழ்கள்னு சொல்லி நான் தான் போய் மேட்ச் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த ரீதியில் வந்து எல்லா தமிழ் சமூகத்துக்குமே இது ஒரு பெருமையான விஷயமாக இருக்குது. அதே மாதிரி நான் இப்போ இங்கேருந்து போயிட்டு பாகிஸ்தானில் மேட்ச் வின் பண்ணதால் நான் எப்படியுமே இங்கேருந்து வெளியில் போனால் ஸ்ரீலங்கன் தான். அந்த ரீதியில் ஸ்ரீலங்கன்னு சொல்லும் போதும் ஸ்ரீலங்காவுக்கும் பெருமையை தேடி தந்திருக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் ஊர் முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் வடமாகாணம் அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே என்னால் பெருமைப்படுறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் ஸ்டார்டில் போகிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன். நான் சொல்லியிருந்தேன் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காம கஷ்டப்பட்டேன்னு சொல்லி. அதே மாதிரி நான் இன்னொரு ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். இனி இப்படியான மாணவர்கள் வந்து ஹெல்ப் கேட்குற டைமில் கட்டாயம் செய்யுங்கன்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ அந்த ஹெல்ப் கிடைச்சதால தான் என்னை பற்றி வெளியில் தெரிய வந்துச்சு. அந்த ஹெல்ப் கிடைக்காட்டி இன்றைக்கி என்னை பற்றியும் தெரிய வந்திருக்காது, இப்படி ஒரு துறை எங்களுக்கு இடையில் இருக்குது அப்படின்றதும் தெரிய வந்திருக்காது. அதே மாதிரி இப்போ நான் இதுக்கு மேலே வளர்ந்து போகிறேன்டா கட்டாயம் எனக்கு நிதி பிரச்சனை நிறைய வரும். அதுக்கான சப்போர்ட்டையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே 68வது விளையாட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதையும் நான் இந்த இடத்துல தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்ன நிறைய பேருக்கு அது தெரியாமல் நிறைய விமர்சனங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க.